வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னுடைய கோடி வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர்மட்டோ அப்படிங்கிற ஒரு விலங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் வந்து நான் வந்து தற்செயலாக அப்படியே வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னா, இந்த விலங்கு வந்து எனக்கு அடிக்கடி வந்தது. என்னடா இந்த விலங்கு பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்க, அதுவும் நிறைய பேர் வந்து ட்ராவலிங் அதே மாதிரி என்ன சொல்ல சுற்றுலா பயணிகள் வந்து நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் போகும்போது என்னென்னா, நிறைய பேர் வந்து இது அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்க, அப்படி இது என்னதான் விலங்குன்னு தெரியலையே அப்படிங்கும்போது சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இது பேர் வந்து மர்மட்டோ. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அணில் மாதிரி இது ஒரு பெரிய வகை அணிலுங்க, அவ்வளோதாங்க. இந்த பெரிய அணிலை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி இருக்குங்க, அது வந்து அடுத்து பின்னால் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த அணில் வந்து எப்படிப்பட்டது, எங்கே வாழக்கூடியது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். மர்மட்டோ அப்படிங்கிற ஒரு பெரிய அணில் வந்து கோரின் இனத்தை சேர்ந்ததுங்க. அது மட்டும் இல்லை, இதோடைய வகைகள் வந்து 15 இன வகைகள் இருக்கு. எங்கெல்லாம் வாழும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாறைகளுக்கு இடையில வாழும், தரப்பகுதியில் வந்து வலை மாதிரி தோண்டி அதுக்குள்ளே போய் வாழ்ந்துட்டு இருக்குமாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து தனியாக வாழாது, ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒற்றுமையாக தான் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த மர்மட்டோங்க. அப்படிப்பட்ட உயிரினம் என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பயப்படவே வேண்டாம், நம்ம தைரியமாக அதை கிட்ட போகலாம். அதாவது என்ன அப்படி சொல்ல வரேன்னா, மாமிசம் எதுவுமே சாப்பிடாது. இது வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புற்கள், மரப்பாசிகள், பழங்கள், இந்த மாதிரி இயற்கை தாவரம் தாங்க சாப்பிடக்கூடியது. இந்த பெரிய அணில் வந்து குளிர் பிரதேசத்தில் கூட வாழக்கூடிய தன்மை உண்டுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உடல் முழுதுமே எப்படின்னா முடி காணப்படுமாங்க. காதிலிருந்து எல்லா பக்கமுமே வந்து முடி வந்து அடர்த்தியாக காணப்படும். அதனால் இதுக்கு வந்து குளிர் எந்த விதத்துலையும் வந்து அது உடம்பை பாதிக்காது. அது மட்டும் இல்லை, இது உணவை வந்து சேகரித்து வச்சாலுமே வந்து குளிர்காலத்தில் 3 மாதம் வந்து நிம்மதியாக வந்து ஓய்வெடுக்குமாங்க அது வலையில். அப்படிப்பட்ட இந்த மர்மட்டுகள்லாம் இந்தியாவில் எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமயமலையில் வடகிழக்கு பகுதியில் வந்து காணப்படுதுங்க. திபெத்திய பீடபூமி, பாகிஸ்தான் அந்த மாதிரி சைடெலாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி விலங்குகள் வந்து காணப்படுது. சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மர்மட்டோ பார்த்தா மர்மட்டோக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கறது, செல்லம் கொஞ்சிறது, அதை தொட்டு பார்க்கறது அப்படின்னு அழகாக சில வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலுமே அந்த மாதிரி வீடியோலாம் எனக்கு நிறைய வந்துட்டுருக்கு. அது பார்க்க பார்க்க என்னென்னா, இது என்ன, இதோடைய பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த விலங்கு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கே போக போக ஆர்வம் தூண்டிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எடுத்து பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அதை வச்சு ஃபஸ்ட்டு அந்த மர்மட்டோவை பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதோடைய ஒரு ஒரு வீடியோ வந்தது, மர்மட்டோவை பற்றி ஒரு வீடியோ வந்தது. சரி, இது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து அழகாக வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, மர்மட்டோ வந்து ஒரு கீச் கீச் அப்படிங்கிற ஒரு ஒலி எழுப்பும். பெரிய அணிலெலாம் வந்து கத்தும் போது என்ன ஆகும்னா, அது வந்து பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி இந்த மர்மட்டோவும் என்னென்னா கத்துது, கத்துன்னு சொல்லக்கூடாது, ஒலி எழுப்புது. அழகாக வந்து மர்மட்டோ வந்து ஒலி எழுப்பிட்டுருக்கு. அந்த ஒலி எழுப்புறது வந்து எடிட் பண்ணி அழகாக வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க பேரை சொல்கிற மாதிரி அந்த கிளிப்பை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி என்னென்னா, ஏன் பேரை சொல்கிற மாதிரி நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்கடே, எங்கே இருக்க? வெங்கடே, வெங்கடே, அதை எடிட் பண்ணி வைக்கும்போது தான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆமாம், இந்த பெரிய அணிலுடைய உண்மையான குரல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, தேடி பார்ப்போம் அப்படின்னு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி தேடி பார்த்தா அப்படி பயங்கர ஷாக் ஆகிட்டங்க. ஏன் தெரியுமா? இந்த கிளிப்பை பாருங்களேன், நீங்களே பார்த்தீங்களா எவ்வளோ ஷாக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி சவுண்டு வந்து இதான் ஒரிஜினலாக இருக்குமோ அப்படின்னு எனக்கே பயமாயிருச்சு. என்னடா பார்க்க இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது, ஆனால் என்ன சவுண்டு பார்த்தா ரொம்ப ஹாரர் மூவி எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட்டாவது எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. எடிட் பண்ணுறவங்களாம் இப்போலாம் வர வர ரொம்ப பயங்கரமாக எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அணிலுடைய ஒரிஜினல் சவுண்டை பார்த்தா அந்த சின்ன அணில்னு வந்து எப்படி வெட்டி வெட்டி ஒரு மாதிரி சவுண்டு போடுமோ கீச் கீச்சுன்னு, அந்த மாதிரி தான் அதுவும் போடுதுங்க. ஆக மொத்தம் அழகாக தான் இருக்குது, ஒரிஜினல் சவுண்டே நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் தான் வந்து ஒரு எடிட் பண்ண வீடியோவை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கீச் கீச் சவுண்டு எதுக்கு எழுப்பும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய இனத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர மாதிரி தோணுச்சுன்னா தூரமாக இருக்கக்கூடிய பெரிய அணிலுக்கு வந்து இது வந்து ஒலி அனுப்புமாங்க. தன்னுடைய ஒலியை மூலமாக அதுக்கு வந்து ஆபத்து இருக்கிறத தெரிவிக்குமா, அப்படி தெரிவித்து தான் அதை வந்து சேஃப்டி பண்ணுமா. அப்படி இதனால் இதுக்கு வந்து எதனால் ஆபத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பனி சிறுத்தை வந்து இந்த விலங்கை வேட்டையாடும். அது மட்டும் இல்லை, நரி, கழுகு, ஓநாய் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வந்து என்னென்னா இந்த பெரிய அணிலை பார்த்தா கண்டிப்பாக வேட்டையாடி சாப்பிட்ருங்க. அதுகிட்டேருந்து பாதுகாப்பதுக்காண்டி தான் இது வந்து கீச் கீச் அப்படின்னு ஒரு குரலே எழுப்புது. அதோடைய ஒரிஜினல் சவுண்டு கிளிப்பையும் போடுதேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சில விலங்குகளில் வந்து இந்த மர்மட்டுகள் வந்து வேட்டையாடப்பட்டுட்டு தான் வருது. அதோடைய இனங்கள் வந்து குறைஞ்சி கொண்டே தான் வந்துட்டுருக்கு. நிறைய இடத்துல வந்து இப்போதைக்கு இல்லை.
இந்த மாதிரி மர்மட்டருடைய பழங்கால கதை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அந்த காலத்தில் தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகவும் பெருசாக காணப்பட்டு வந்துங்க. அப்படி காணப்பட்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மக்கள் வந்து தங்க துகள்களை வந்து தேடி அலைய ஆரம்பித்தாங்க. ஏன்னா மண்ணில் ஆற்று மணல்லலாம் வந்து ஆற்றுலலாம் தண்ணி ஓடி வந்துட்டு இருக்கும்போது அதில் வந்து தங்க துகள்கள் வந்து அப்படியே ஆற்றோடு வருது அப்படின்னா மண்ணை அரிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தங்க துகள்கள்லாம் ஒரு இடத்துல வந்து மண்ணை அரிக்கும் போது கிடைக்கி அப்படிங்கும்போது மக்கள்லாம் கூடி வந்து நிறைய இடத்துல வந்து மண்ணை அரித்து தங்க துகள்களை வந்து தேடி எடுக்க ஆரம்பித்தாங்க. மண்ணை தோண்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்க இந்த பெரிய அணில் இதை பார்த்து மக்கள் எல்லோரும் என்ன நினச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நினச்ச மாதிரி இது என்ன விலங்குனே தெரியல ஆனால் அழகாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு மக்கள் பார்க்கும்போது இது ஒரு பெரிய எறும்பு மண்ணுக்குள்ளே இருந்து வருது, நம்ம கடித்தா உயிர் போயிடும் அப்படின்ட்டு பதறி அடித்து எல்லோரும் ஓடி போயிருக்காங்க இந்த மர்மட்டோவை பார்த்து பயந்து. ஆனால் இப்போ அழகாக கொஞ்சிட்ருக்காங்க, அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் பதறி அடித்து எல்லோரும் ஓடிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது ஒரு சாதாரண ஒரு பெரிய அணில் தான், இது வந்து பெரிய எறும்பு இல்லை அப்படிங்கிறது அந்த சுவாரஸ்யமான கதை. தெரியாத விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. சந்திப்போம்.